ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விதி மாதிரி லாரி ரூபத்தில் வந்து நம்மளுக்கு பதம் பார்த்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாகனம் திடீர்னு ஒரு லாரி மேலே மோதிடுச்சு. அது குறிப்பாக இந்த லாரி பக்கம் உள்ள பிரச்சனை என்னோட கவனயீனமும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பந்தமான தகவல் ஒன்று தான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஏன்னா எல்லா ஓட்டுநர்களுக்கும் இது அவசியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாகனம் பார்த்திங்கன்னா செம்மையாக டேமேஜ் ஆகிடுச்சு. லாரி அப்படின்னாலே அதோடைய ஹெவி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதால் முன்னாடி பொனட்லேருந்து டொயோட்டா மார்க்லேருந்து எல்லாமே கேம்ரியோட மொத்தமே உள்ளே போயிடுச்சு. இந்த தகவல் ஓட்டுநர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன காரணம்னா, சில நேரங்களில் நாம் விடக்கூடிய ஒரு சின்ன தவறு தான் விபத்துக்களுக்கு முக்கிய காரணமாகுது. இதே மாதிரி தான் எனக்கும் நடந்தது. சின்னோர் கவனையினும் சின்னோர் மிஸ்டேக்கால் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பம் நடந்ததுக்கு அப்புறமா உடனடியாக வாகனம் விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னு 112 112 என்ற அவசர இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தினேன். ஆனாலும் பாராட்டணும், ஒரு தடவை தான் நான் கால் பண்ணேன். 12:37 PM நான் கால் பண்ணது அவுட் கோயிங் கால். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் 12:38 12:45 அதுக்கப்புறமா 12:45 மறுபடியும் 12:52 1:20 இப்படி மாறி மாறி கால் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஆச்சு, போலீஸ் வந்தாங்களா, ஆம்புலன்ஸ் வேணுமா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா, உங்களுடைய பிரச்சனை சோல்வ் ஆயிடுச்சா இல்லையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே அந்த விடயத்தில் அவங்கள பாராட்டணும். அதுக்கப்புறமா உடனடியாக பாதுகாப்பு அதிகாரி அந்த இடத்துக்கு வந்தார். உடனே அந்த வாகன சம்பவத்தை பார்த்துட்டு வாகன ஓட்டுநரில் யாருக்கு டேமேஜ் அதிகம்னு பார்த்தாரு. என்னுடைய வாகனத்துக்கு தான் டேமேஜ் அதிகம், வாகனத்தை ஓட்ட முடியுமான்னு கேட்டார். ஆமான்னதும் அந்த முன்னாடி லாரி டிரைவருடைய தஃப்தரையும் அவருடைய ஓட்டுநர் உரிமத்தையும் ஏண்ட கையில் கொடுத்து ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். போனதுக்கப்புறமா விசாரித்தாங்க. அதுக்கப்புறமா நிலைமையை பார்த்தா அவருடைய வண்டி எந்த ஒரு டேமேஜும் இல்லை, அது ஃபுல்லாகவே இரும்புன்றதால அது சும்மா லேசாக வந்து பின்னாடி சாஞ்சிச்சு. அதோட என்னோட வண்டி தான் ஓவரா டேமேஜ் ஆயிருக்குது. உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமானதும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடை பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் 175% இன்சூரன்ஸால் செலுத்துவாங்க, மீதி வந்து என்னோட கையால் போக வரலாம். என்ன காரணம்னா, உள்ளே என்னென்ன நொறுங்கி நசுங்கி இருக்குன்னு தெரியாது. என்ஜின் பக்கம் இருக்கக்கூடிய எந்தெந்த பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கோ அது எல்லாமே நான் தான் செய்ய வரும். எப்படியுமே ஒரு 200 ரூபா பறக்கும்னு சொல்லலாம். இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் விட்ட தவறு என்ன பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி போகிற அந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குது. இதே நம்ம உள்ளூர் ஏரியாக்களில், சாதாரணமாக வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் எப்போவுமே வாகனங்களோட வாகனம் கேப் வைக்க மாட்டோம், சின்ன கேப்பில் தான் போகும். ஏன்னா இது வந்து வேகம் குறைய, அடுத்தது வாகனங்களுக்கு வாகனம் பெரிய அளவான இடைவெளி இருக்காது, இருக்கவும் தேவையில்லை. அப்படி ஸ்பீட் பிரேக்கர்னும் போது எல்லாமே ஒன்னொன் பின் ஒன்றாக தான் வந்து பிரேக் பண்ணி மெது மெதுவாக பாஸ் ஆகி போவாங்க. இதே சந்தர்ப்பம் தான் இப்போ முன்னாடி போகிற லாரி. இது நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இப்போ முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த பச்சை கலர் வண்டி போகிற மாதிரியே லாரிக்கு பின்னாடி நான் போயிட்டுருந்தேன். இந்த மாதிரி அவர் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினவர் நானும் கொஞ்சம் கேப் விடாமல் போனதால் மறுபடியும் அவருடைய வண்டி பிரேக் டவுன் ஆகினதால வண்டி ரிவர்ஸில் வந்துருச்சு. எனக்கும் பின்னாடி எடுக்க முடியல, பின்னாடி எனக்கு பின்னாடி வண்டி வந்ததால் இதால் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. சரி, இந்த விபத்தை எப்படி தடுக்கலாம், இதை மாதிரி விபத்துகள் உங்களுக்கு நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லித்தரேன். குறிப்பாக நாம் வாகனங்கள் ஓட்டும்போது, வாகனம் கற்றுக்கும் போதோ நிறைய தரவை சொல்லியிருப்பாங்க. வாகனங்களுக்கு வாகனம் அதிவேக சாலைகளில் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குன்னா 1, 2, 3, 4 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் அந்த மாதிரி கேப் இருக்கணும். எப்படி அந்த கேப் இருக்கணும், ஒரு லைட் கண் இருக்குன்னா, ஒரு லைட் கம்பம் இருக்குன்னா, அந்த லைட் கம்பத்தை முன்னாடி போகிற வாகனம் தாண்டினத்துலேருந்து நீங்கள் அந்த லைட் கம்பத்தை தாண்டுற தூரம் 1, 2, 3, 4 இந்த மாதிரி எண்ணும்போது குறைஞ்சது 3, 4 இந்த தாண்டி போணுச்சுன்னா தான் உங்களுடைய கேப் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் பிரேக் பிடிச்சாலும் உடனே நிறுத்தலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த லைட் கணும் அந்த வண்டி தாண்டி போய் 1 எண்ணும்போதே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய வேகம் அதிகமாக இருக்குது, வாகனத்துக்குரிய கேப்பும் குறைவாக இருக்குது, உங்களுக்கு விபத்து ஏற்படலாம் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இதை மாதிரி நம்ம வந்து இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுறது ஹைவேக்களில் மட்டும்தான். சில உள்ளூர் ஏரியாக்களில் நாம் கூடுதலாக இப்போதைய நிலைமையில் பார்த்திங்கன்னா யாருமே ஃபாலோ பண்ணுறது குறைவு. குறிப்பாக இப்போ எல்லா ஏரியாக்கள்லையும் வீடு கட்டுவாங்க. வீடு கட்டுறதால கனரக வாகனங்கள், லாரிகள், சீமெண்ட் லாரிகள், மிக்சர் ட்ராக், கிரேங்க், ஜேசிபி, இந்த மாதிரி எத்தனை வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உள்ளூர் பகுதிகளையும் நாம் கேப்பை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதற்கான காரணம்
முன்னாடி உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துகிறேன். நம்ம கேப்பு விடாமல் போகிறதால எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கனரக வாகனங்கள், பெரிய வாகனங்கள் என்போது, இது ஒரு வேளை ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பிரேக் ஃபெயிலியராகவோ அல்லது என்ஜின் ஃபெயிலியரோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகின பட்சத்தில் அந்த வாகனம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உடனே அது ஒரு ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்குன்னா உடனே பின்னோக்கி வரும். எப்போவுமே இந்த பெரிய வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அடைக்கட்டைகள், கற்கள் போன்றதை வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்றம் ஒன்றில் போயிட்டு இருக்கும்போது இதை மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே டயரில் அடைய வச்சு நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் சில டைமில் இதே மாதிரி சூழல் உங்களுடைய முன்னாடி போகிற வாகனத்துக்கு முத்தப்பாவில் இந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது நடந்துச்சுன்னா, இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, அதால் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஏறும்போது அப்படி ஆயிடுச்சுன்னா உடனே என்ன ஆகும்னா, அந்த டயர் வந்து அந்த பக்கம் பாஸ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் போயிடும். இல்லை இந்த பக்கத்துக்கு தான் சரியாக இருக்குன்னா உடனே பின்னோக்கி வரும். அப்படி வந்ததாலையும், என்னுடைய கேப் வந்து மிச்சம் குறைவாக இருந்ததாலையும் தான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சு. அதே சந்தர்ப்பத்தில் நாம் வந்து எப்போவுமே வாகனத்துக்கு வாகனம் பெரிய ஒரு கேப், சாதாரணமாக ஒரு 2 மீட்டர் கேப் வச்சிருந்தோம்னா, ஒரு 1.5 மீட்டர் 2 மீட்டர் கேப், ஒரு வேளை பின்னாடி வாகனம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சைடுக்கு வாகனத்தை திருப்ப முடியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப்பை கண்ட்ரோல் கட்டுப்படுத்தி கொஞ்சமாக வச்சுருந்தோம்னா, பின்னாடியும் வாகனம் நிற்கும்போது உடனே எல்லா வாகனமும் ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக விபத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, வீடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லா வீடுகளையும் ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ என்னுடைய வாகனத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இல்லாமல் இதர செலவாக மொத்தமாக பார்த்தாலே குறைஞ்சது 600-700 தினாருக்கு மேலே போகலாம். ஏன்னா முன்னாடி போனட்லேருந்து உள்ளே இருக்கிற டொயோட்டா மார்க்லேருந்து பிளாஸ்டிக் முன்னாடி இருக்கக்கூடிய பஃபர்லேருந்து எல்லாமே ஒட்டுமொத்தமே மாற்றணும். இப்போ நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கலாம், முன்னாடி போகிற வாகனம் பிரேக் அடித்தா வாகனத்தோட வாகனம் கொஞ்சம் கேப் இருக்குது, அடுத்தது கொஞ்சம் இடைவெளி சமம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த டைமில் முன்னாடி போகிற வாகனத்துக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உடனே ஒரு சைடுக்கு திருப்பிடலாம். ஆனால் அந்த சூழலில் பார்த்தீங்கன்னா, அந்த லாரியும் பெருசு, இடவசதியும் இல்லை அப்படின்ற சூழலில் என்ன நடந்துச்சு, விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிளைம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட கையால் செலவழிக்க வரும். ஒருவேளை முன்னாடி போகிறவருடைய காரணத்தால் தான் விபத்து, ஒருவேளை அவர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறவர் ரிவர்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா பாதியாவது உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் போய் அவருக்கு பின்னால் அடிச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. என்ன காரணம்னா, அவங்க முன்னாடி போகிறவங்க ஒருவேளை முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பிரேக் அடிச்சிருவாங்க. பிரேக் அடிக்கும்போது நீங்கள் கொண்டு போய் அவங்க மேலே விட்டுட்டிங்கனாலும் தவறு உங்கள் மேலே தான். அவர் சடன் பிரேக் போட்டார் அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, தவறு உங்கள் மேலே தான். நீ ஏன் கேப் வச்சு போகலை அப்படின்னு தான் கேட்பாங்க, போலீஸாக இருந்தாலும் உங்களுடைய கஃபீலாக இருந்தாலும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாகனங்களுக்கிடையே வாகனங்கள் நல்லா கேப் வச்சுக்கோங்க, அது உள்ளூர் பகுதிகளாக இருந்தாலும். ஏன்னா இந்த மாதிரி பெரிய வாகனங்கள், பெப்சி வாகனம், இந்த லோட் பண்ணி வர வாகனங்கள் வரும், கல்மண் ஏற்றி வர வாகனங்கள் வரும், இந்த மாதிரி எத்தனை வாகனங்கள் உள்ளூர் பகுதிகளையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னுக்கு போகும்போது பெரிய வாகனங்களாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூர இடைவெளி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றுனா கூட உடனடியாக வாகனத்தை வேறு பக்கம் திருப்பக்கூடிய அளவுக்கு. வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சந்திக்கலாம்.